Hello friends, welcome to Vashi Home Food. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் பன்னீர் மட்டர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது செய்கிறதுக்கு முதல்ல 2 கப் பாஸ்மதி அரிசி தண்ணியில் அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு வச்சுக்கலாம். அடுத்ததாக பன்னீர் மேரினேட் பண்ணுறதுக்கு 1 கப் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், கசூரி மேத்தி 1 டீஸ்பூன். அதை வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் 200 கிராம் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட 1 கப் பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா ஒரு 5-6 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். இதை 1/2 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் உருகினதும் அதில் 2 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 1 இன்ச் பட்டை, 1 கருப்பு ஏலக்காய், 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 10 குருமிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட 2 மீடியம் சைஸ்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வணங்கினதும் அதில் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் போல் நல்லா வணக்கிக்கலாம். அடுத்ததாக இது கூட 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம மேரினேட் பண்ணதுலேயே நம்ம ஆல்ரெடி மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் திரும்ப சேர்க்க வேணாம். இப்போ இது 1-2 நிமிஷம் போல் நல்லா வணங்கட்டும். இது நல்லா வணங்கினதும் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் கொத்தமல்லி, 1 கப் புதினா இதையும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது ஒரு கொதி வந்ததுமே நம்ம குக்கரை மூடி 2 விசில் போல் விட்டு எடுத்துடலாம். எப்பவுமே பாஸ்மதி ரைஸ் போடும்போது தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா தான் அரிசி சுற்றணும், அப்போ தான் அரிசி கொலையாமல் வரும். இதோ ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கரண்டி வச்சு லைட்டாக சாதம் உடையாமல் கிளறி விட்டுக்கலாம். இதோ ரொம்ப சுவையான பன்னீர் மட்டர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட ரைத்தா செய்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 1 லெமன் பிழிஞ்சு விட்டு அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு வஷி ஹோம் ஃபுட்.